வணக்கங்கய்யா, ரமேஷ் டெய்லர். இப்போது திடீர்னு மலையில் கோரக்கர் குகையில் ஆன்மீக சத்சங்கம் நடந்துச்சு, ஒரு 10 பேர் நண்பர்களோடு. அதை பற்றின விளக்கம் இப்போ பார்க்கலாம். இப்போ கேள்வி என்னென்னா, ஆத்மயானம்னா என்ன, ஏன் பிறவி வருது, ஏன் இப்படி துன்பப்படுறோம் அப்படிங்கிறதுக்கு சாமி பதில் சொல்கிறாங்க. கேட்போமா? உடம்பில் நோய் இருக்காது, உயிர் எப்போதும் ஆனந்தத்தில் இருக்கும். அந்த நிலையில் இருக்கிறவங்க பேர் பிரம்ம யோகின்னு பேர். அந்த யோகி பிரம்மயோகத்தில் இருக்கிறாருன்னு பேர். அவருக்கு எதுவுமே இல்லைங்கிறதே கிடையாது, எப்போதுமே ஆனந்தமாக இருக்கிறேன் அப்படிங்கிறது. இது பிரம்மயோகத்தினுடைய சுருக்கமான விளக்கம். மனம், உயிர், உடம்பு. உடம்பை வச்சுதான் சுவரை வச்சுதான் சித்திரம் வரைய முடியும். இந்த உடம்புன்னு ஒன்று இருக்கிறதுனால தான் ஆன்மாவை உணர முடியும். அந்த ஆன்மாவுக்கும் உடம்புக்கும் இடையில சம்பந்தமா இருக்கிறது மனசு. இந்த மனசை எங்க கொண்டு சேர்க்கிறோமோ அதனுடைய மையமா அது மாறும். இது பிரம்மயோகத்துடைய பிராரப்தப்படி உடம்பு வந்திருக்கும். உடம்புக்கு நோய் வருது, நான் நல்லா இருக்கேன், ஆனா உடம்புக்கு நோய் வருதுன்னா பிராரப்தப்படி வரும். இந்த ஜென்மத்துல செஞ்ச தவறுனாலையும் உடம்புக்கு நோய் வரும். இந்த ஜென்மத்துல உடம்புல தவறே செய்யாமையும் ஒரு நோய் வரும். அது போன ஜென்மத்துல விட்ட குறை தொட்டகர. அப்ப போன ஜென்மத்தை பத்தி நினைச்சு இனி நம்ம காலத்தை கழிக்கிறது வேஸ்ட். அடுத்த ஜென்மத்துக்கு நாம என்னவா ஆகணுங்கிறதுக்கு இப்பயே நாம வந்து பாடுபட்டுறோம். போன ஜென்மங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு, நம்மள பக்குவமா இருக்கோமான்னு நம்மளை அடையாளம் காட்டுறதுக்கு தான். அடுத்த ஜென்மத்துக்கு நாம அதே நிலையை அடையணுமா, அதை காட்டியும் மேல போகணுமாங்கிறதுக்கு பாடுபடும். அதுதான் அடுத்த ஜென்மாவை நினைச்சு போறோம். நம்ம இப்ப இன்னைக்கு சம்பாதிக்கிற கூட என்ன பண்றோம், நாளைக்கு பிள்ளைக்கு வேணும் தான் சம்பாதி. போனதை நினைச்சு கவலைப்படணும். ஏன்னா கவலைப்பட்டாலும் மாத்த முடியாது, போனது போனது. இப்ப போறோம்னால இப்ப சரியா பயணிக்கிறோமான்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது? எப்ப நமக்கு நம்பிக்கை வருதோ அப்ப பயணிக்கிறோம்னு அர்த்தம். பிரம்மயோகத்தை பத்தி கிடைக்கக்கூடிய ஒருத்தனுடைய முதல் படி எப்படி இருக்க? அதான் உணர்வு மயமா இருக்கும். அந்த உணர்வை தான் சொல்ல முடியாதுன்னு சொல்லுவோம். அவன் உணரக்கூடியதை வந்து வெளியில காமிக்க முடியாது. முடியாது, முடியாது, கட்டாயம் சொல்ல முடியாது. அது சொன்னாலும் ஒருத்தர் இன்னொருத்தர் அதை சரியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. பண்ண முடியாது. நம்பிக்கை, ஆனந்தம், சஞ்சலம் இல்லாத நிலை, இதுல இருந்தா பிரம்மயோகத்துல இருக்கணும். அர்த்தம் எவ்வளவு துக்கங்கள் வந்தாலும் அவனுடைய மனநிலை ஒரே நேர்கோட்டு அன்னைக்கு இருக்கும். அவனை சுற்றியுள்ளவர்களுக்கு இது பெரிய பிரச்சனையா தெரியும், அவனுக்கு அது பிரச்சனையாவே தெரியாது. தெரியாது. நம்மங்கிற ஒரு மின்காந்த அலை சுத்திக்கிட்டு தான் இருக்கு. அதை சயின்ஸ்ல சொன்னா நம்புறோம், சித்தர்கள் சொல்லி வச்சா நம்ம யோசிக்கிறோம். அந்த லேயரை வந்து ஒரே பாதையா சுத்துறதா அல்லது குறுக்கு நெடுக்குமா சுத்துறதா, எப்படி சுத்தணுங்கிறத நம்ம தான் தீர்மானிக்கணும். குருநாதருடைய அருளால தீர்மானிக்கணும். பிரம்மயோகம், பிரம்மயோகத்தோட தத்துவம் வந்து உடலுக்கும் மனதுக்கும் ஒன்றிணைந்த கவசம். கவசம், உடம்பு, மனம், உயிர் மூன்றுக்கும் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு கவசம். கவசம். அந்த கவசத்தை தாண்டி யாரும் உள்ள வர முடியாது, அவனும் கவசத்தை தாண்டி வெளியில போக மாட்டான். இந்த கவசம் கிடைக்கப்பட்டவனுக்கு எந்த சரியும் கிடையாது, எந்த விதியும் கிடையாது. கிடையாது. இந்த இடத்துல இத்தனை நாள் நம்ம வந்து இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு உறவுல ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. அந்த உடம்ப கொண்டாந்து இங்க வைக்கணும் அப்படின்னா நமக்கு குருநாதருடைய அருள் இல்லாம செய்ய முடியும். எடுக்க வேண்டாம், சைலண்ட்ல போட்டுருங்க, சைலண்ட்ல போட்டுருங்க. அமைதியே மேலானது. கிடைக்கப்பறவனுக்கு 9 ஆதாரங்களை பற்றி தீர்வு கிடைக்கணுமா? அமைதியே மேலானது. கிடைக்கப்பறவனுக்கு 9 ஆதாரங்களை பற்றி தீர்வு கிடைக்கணுமா? ஒரு ஒரு படித்தரங்கள்ல 9 ஆதாரங்கள் வந்து பொதுவா ஆதாரங்கள் வந்துட்டு 7 ஆதாரங்கள் தான் இருக்கு. 9 நிலைகள் சொல்லலாம், ஆனா ஆதாரங்கள் வந்து 7 தான். அந்த ஒரு ஒரு சக்கர ஆதாரத்திலயும் நிற்கும் போது ஒரு ஒரு விதமான செயல்பாடு இருக்கும். சாந்தமா இருப்பான், கோபமா இருப்பான், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், எப்போதும் எதை பத்தி நினைக்காம இருப்பான், அநாகதம், விசுத்தி ஆக்னி, நல்ல புத்தியோட இருப்பான்,
நடக்கக்கூடியதை முன்னக்கூடியே அறிஞ்சுக்குவா, இல்லை நடந்தது ஏற்கனவே பார்த்த மாதிரி தெரிஞ்சுக்குவா, இப்படி ஒரு 6 ஆதார நிலைகள் இருக்கும். படிகள் வந்து 5 தான் படிகள், அது வந்து அவஸ்தைன்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு விழிப்பு விழிப்பு நிலைன்னு சொல்லுவாங்க, ஜாக்கிரம் சொப்பனம் சுளுத்தி துரியம் துரியாதீதம், அது அந்த மாதிரி நிலைகள் சொல்லுவாங்க. அந்த நிலைகள் போகும்போது தான் வந்து நம்ம எந்த நிலையில் இருக்கோங்கிறது தெரியும். முனிப்ப நிலையா கனவா, நாம் தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு கிடைச்ச உபதேசம் வந்து நேரடியான உபதேசமா கனவா, இல்லை ஏற்கனவே முன் ஜென்மத்தில் செஞ்சதா, அதை அவங்கவுங்களாக உணர முடியும். அந்த உணர்வில் கலந்து போகும்போது சில பேர் சமாதியில் சில விஷயங்கள் தெரிய வரும், என்ன செய்கிறோம்னே தெரியாது, ஆனால் ஒரு நிலை வந்து தெரிய வரும். ஒருவனுடைய ஆத்மா செய்கிற பணி உயிரணுக்களுக்கு தெரியாமல் இருக்கும்போது என்ன மாதிரி ஆதாரம்? இல்லை, ஆத்மாவினுடைய சக்தியில தான் உயிரணுக்கள் வந்து எல்லாமே செய்யும். ஆத்மா வந்து எதிரி ஒட்டாது, ஆனால் ஆத்மாவினுடைய சக்தியில எல்லாமே நடக்கும். அது வந்து ஒரு பெரிய ராணி தேனீயை சுற்றி மற்ற தேனீக்கள் எப்படி வந்து ஒன்று சேர்ந்து ஒரு ஒரு தேனுங்கிற ஒரு பதார்த்தத்தை உருவாக்குதோ, அது மாதிரி அந்த ஆத்மாவினுடைய சக்தி இருக்கிற வரைக்கும் மற்ற எல்லா இதுவுமே வந்து இந்திரியங்கள் எல்லாமே வந்து ஒரு ஒரு விஷயத்தை அனுபவிச்சு கொண்டு போய் கொடுக்கும். அந்த விஷயங்களை கொண்டு போய் அதை சேகரித்து முடித்தோடனே அந்த ராணி தேனி அங்கே இல்லை அப்படின்னா, தான் எந்த விஷயத்தை அனுபவிச்சோமோ அந்த விஷயத்தை அந்த தேனீயக்கள் போகிறோம், அந்த தேனை எடுத்து மறுபடியும் அந்த ராணி தேனி இருக்கிற இடத்துக்கே போயிடும், அந்த ஆன்மா மறுபடியும் அந்த ஆன்மா இருக்கிற இடத்துக்கே போயிடும். அங்கே மறுபடியும் அதே விஷயம், எதெல்லாம் அனுபவிச்சதோ அதை மறுபடியும் திரும்ப அது கற்கும், அதை அனுபவிக்கும். அதை ஒன்றும் செய்ய முடியாது, அது வந்து அதனுடைய சன்னிதானத்தில் எல்லாம் நடக்கும், ஆத்மாவுடைய சக்தியில எல்லாம் நடக்கும். தேகத்தை பிரிச்சு வச்சுட்டு ஆன்மா செய்யக்கூடிய பணிகளுக்கு என்ன மாதிரி நிலை சாமி? வாங்க சாமி. ஆன்மா போய் செய்துட்டு வர்ற பணிக்கு என்ன மாதிரியான ஒரு நிலை? அது வந்து பூர்வ பிறவி எடுக்கிறதுன்னு அர்த்தம். அதுக்கு பேர் அந்த உடம்பை இங்கே வச்சுட்டு அந்த ஆன்மா மட்டும் போய் ஒரு செயல் செஞ்சால் அது பிறவி எடுக்குதுன்னு அர்த்தம். ஒரு மனிதனுக்கு எத்தனையோ பிறவிகள் சொல்கிறாங்க. அப்போ ஒரு பிறவி எடுத்து இந்த உடம்பு அது பயன்படாமல் இருக்கிறதுனால அந்த உடம்பை கன உலகத்தில் இருக்கிற அந்த உடம்பை எடுத்து கொண்டு போய் அந்த செயலை செஞ்சுட்டு மறுபடியும் இந்த உடம்புக்குள்ளே வந்து அந்த ஆன்மா வந்துட்டு சேர்ந்துடும். அப்போ அந்த ஆன்மா மறுபடியும் அதுக்கு ஒரு காலம் உருவாச்சுன்னா அந்த காலத்தில் கரெக்டாக போய் இது நடந்தது மாதிரி இந்த மனசில் போய் பதியும். அப்போ இதே மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததுங்கிறது மனசு காட்டும். அப்போ இது வந்து ஒரு பிறவி எடுத்துட்டு வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ ஒவ்வொரு ஆன்மாவும் ரொம்ப வித்தியாசப்படுதுல சாமி, ரொம்ப கீழ்நிலையிலும் இருக்காங்க, நடுநிலை மேல்நிலைன்னு இருக்காங்க, இது என்ன வித்தியாசம், எதுக்கு இப்படி, அந்த உயிருடைய தன்மை என்ன? அதாவது உயிர் பெற்ற அனுபவம் தான் வந்து பிறவி. அந்த உயிர் பெற்ற அனுபவத்துக்கு தாய் தந்தையினுடைய விந்து நாது நாதமாக வந்து பிறவி எடுக்கும்போது அவனுடைய உயிர் அனுபவம், தந்தையினுடைய விந்துனுடைய பதிவுகள், தாயினுடைய 10 மாத கருவில் நின்ற பதிவுகள், இந்த 3 பதிவுகளும் சேர்ந்தோம். சேர்ந்து இதில் எந்த பதிவு அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த பதிவு வந்து அவனை வழிநடத்தும். அந்த வழிநடத்துதல் ஏற்படும் போது போன ஜென்மத்தில் குரு அப்படிங்கிறவர் ஒருத்தர் இருந்தார் அப்படின்னா அவருடைய வழிகாட்டுதன் பேரில் அவர் எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிப்பார். அப்போ தாயினுடைய கருவில் இருக்கக்கூடிய நிலை, தந்தையினுடைய விந்தினுடைய பதிவு, இவனுடைய உயிரினுடைய அனுபவம் எல்லாம் கடந்து குரு அப்படிங்கிறவர்கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா அவர் அப்படியே வழிநடத்துவார். குருவுக்கு உருவமெல்லாம் கிடையாது. குரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாலே அவர் தன்னை பின்னோக்கி என்னென்ன இருந்ததோ எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு அவனுக்கு ஒரு புது அத்தியாயத்தை உற்பத்தி பண்ணுவார். அதை நம்பி அப்படியே போனோம்னா ஒரு ஒரு காட்சிகளாக ஒவ்வொரு விஷயங்களாக அந்த அனுபவத்தை கொடுப்பாரு. அது தனக்கும் குருநாதருக்கும் உள்ள விஷயம். அப்படி இருக்கும்போது அந்த உயிரினுடைய அனுபவம் தான் அடுத்தடுத்த வாழ்வுக்கு ஆதாரமா இருக்கும். அந்த உயிர் அனுபவம் எப்படி கண்ணில் பார்க்க முடியாத உயிரை கண்ணில் பார்க்க முடியாத, அது மாதிரி அந்த அனுபவத்தை மற்றவங்களுக்கு புரிதல் வைக்கிறது கஷ்டம். அது உயிரினுடைய அனுபவமே உயிரினுடைய படித்தரங்கள், முதல் படி, இரண்டாம் படி, மூன்றாம் படி, அப்படி படித்தரங்கள் நிறைய இருக்கு.
எண்பத்தி நாலாயிரம் லட்சம் யோனி பேதம் இருக்கு. அந்த யோனி பேதத்துக்கு உயிர் அனுபவம் தனித்தனி. கைவிரல் ரேகை எப்படி இருக்கோ, ஒவ்வொருத்தருடைய முகம் எப்படி இருக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த உயிரினுடைய அனுபவம் இருக்கு. அந்த உயிரின் அனுபவத்தின் வழியாக மட்டும்தான் ஒரு மனிதன் அவனுடைய உடம்புக்கு தேவையான சுகபோகங்களை அனுபவிக்க முடியும். இப்போ சுவாசத்துல தான் உயிர் அனுபவம் பெறக்கூடியது இருந்தது அப்படின்னா அந்த சுவாசத்துல தான் அதுக்கு அனுபவம் பெறும். வண்டுக்கு சுவாசத்துல தான் உணவு, அது மாதிரி பசுவுக்கு அது மாதிரி ஒரு உணவு, மனிதனுக்கு ஒரு மாதிரி உணவு, குரங்குக்கு ஒரு மாதிரி உணவு, யானைக்கு ஒரு மாதிரி உணவு. அந்தந்த உயிரினுடைய அனுபவமே அதுக்கு ஆனந்தமாக இருக்கும். அதுதான் உயிரினுடைய படித்தரங்கள். ஏற்றத்தாழ்வு இருக்கும்.